காலியாக உள்ள 3,245 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் மருத்துவத்துறையில் 21 பிரிவுகளில் 3,645 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சட்டசபையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உதவி மருத்துவர் பதவியில் உள்ள 2,553 பணியிடங்கள், உதவி மருத்துவ அலுவலர் பதவியில் உள்ள 26 பணியிடங்கள் உள்ளிட்ட 21 வகை பதவிகளில் காலியாக உள்ள 3,645 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து தேர்வுகளிலும் கட்டாய தமிழ்மொழி தகுதித்தால் இடம்பெறும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி மானியம் வழங்க வலியுறுத்தி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் பால் பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசால் பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவன மானியம் வங்கிக் கணக்கில் நேரடி பணம் செலுத்தும் முறையில் கடந்த 3 ஆண்டுகளாக 75% வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு தீவன மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 52% குறைத்து மூட்டை ஒன்றுக்கு ₹565 என குறைத்து வழங்குவதற்கு பட்டியல் சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் பால் உற்பத்தி செய்யும் அனைவருக்கும் ஒரே அளவான மானியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கரிகாலம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கரிகாலம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் பாண்லே பால் பண்ணையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை கண்டித்து கிரண் ரிஜிஜு கடுமையாக சாடியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலான தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் இன்று கையில் எடுத்தன. இது தொடர்பாக மக்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், எந்த ஒரு விவகாரம் குறித்தும் விசாரணை நடத்த அரசு தயாராக இருக்கிறது, ஆனால் நாடாளுமன்றத்தை முடக்கும் வகையிலான காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை சிறந்ததல்ல எனவும் கடுமையாக சாடி பேசினார். ஜியோ நிறுவனம் நேற்று தங்களது ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியதைத் தொடர்ந்து இன்று ஏர்டெல் நிறுவனமும் அனைத்து ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. ஏர்டெல் தொலைத்தொடர்பு நிறுவனம் தனது செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. அதன்படி 11% முதல் 21% வரையில் இந்த விலையேற்றம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டண உயர்வானது வரும் ஜூலை 3 முதல் அமலுக்கு வருவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. முன்னதாக நேற்று ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனம் தனது செல்போன் சேவையில் அனைத்து ரீசார்ஜ் கட்டணத்தையும் 12% முதல் 27% வரையில் அதிகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நீட் தொடர்பான விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நடத்தப்படும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெறுவதாக பெரும் சர்ச்சை கிளம்பியது. இது தொடர்பாக நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே 18வது நாடாளுமன்ற கூட்டத்தில் நீட் தேர்வு குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வகையில் மக்களவைக்கு செல்லும் போது பேசிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும், இந்த விவகாரத்தில் நாட்டின் இளைஞர்கள் தொடர்பான ஒன்று என்பதால் இதனை முறையாக விவாதிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று வலியுறுத்தினார். டெல்லியின் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக டெல்லி முழுக்க தண்ணீர் குளம் போன்று காட்சியளித்து வருகிறது. டெல்லியை சுற்றியுள்ள ஜங்புரா, ஆர்கே ஆஸ்ரம் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை காரணமாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. டெல்லி முழுக்க கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சில பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்களவையில் நீட் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பும்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் மைக் அணைக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நீட் முறைகேடு குறித்து பேச வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பலர் மனு அளித்திருந்தனர். நீட் முறைகேடு தொடர்பாக உடனே விவாதம் நடத்த மக்களவையில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் குடியரசுத் தலைவர் தீர்மானத்தை ஒத்திவைக்க கோரியும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது மக்களவையில் ராகுல் காந்தி பேசும்போது அவரது மைக் அணைக்கப்பட்டதாக காங்கிரஸ் தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் குற்றம் சாட்டியுள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.